Hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு என்னோட YouTube channelல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு அமேசிங்கான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நான் கடைக்கு போயிட்டு இருக்கும் போது மரத்தடியில இருந்து ஒரு எறும்பு வந்து அழுதுகிட்டே இருந்தது. அந்த எறும்பு கிட்ட போய் நீ ஏன் அழுற அப்படின்னு கேட்கும் போது அந்த எறும்பு அது வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகமான கதையை சொல்லிச்சுங்க. அந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். பட்டாம்பூச்சி, கரப்பாம்பூச்சி, வெட்டுக்கிளி இவங்க மூணு பேரும் பயங்கர திக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க. அது அவங்க எப்பவுமே ஒன்னா தான் விளாடுவாங்க, ஒன்னா தான் சாப்பிடுவாங்க, ஒன்னாவே சுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வெட்டுக்கிளிக்கு ஃபீவர் வந்துருச்சு. அந்தால பட்டாம்பூச்சியும் கரப்பாம்பூச்சியும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே டாக்டர்ட்டு கூப்பிட்டு போகும்போது அங்கிருந்த தவளை டாக்டர் என்ன சொல்லியிருக்காருனாக்கி, இவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி தான் இருக்கு, நீங்க வந்து, ஆனா அது ரொம்ப பயங்கரமான வழி, அதை நீ உங்களால செய்ய முடியுமான்னு தெரியல, நீங்க போய் ஒரு எறும்பு புத்து கிட்ட போய் அந்த எறும்பு புத்துகள்லாம் வந்து அவங்களோட எனர்ஜி, ஒவ்வொரு எறும்போட எனர்ஜியும் அதிகப்படுத்துறதுக்கு அவங்க புத்தோட நடு மத்திய பகுதியில ஒரு ட்ரிங்க் இருக்கும், அந்த ட்ரிங்கால தான் அவங்க பயங்கர சக்திசாலியா மாறுவாங்க. சோ நீங்க அந்த ட்ரிங்க் எங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம அதை கொடுக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பலசாலியா மாறிடுவாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த தவளை டாக்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சியும் பட்டாம்பூச்சியும் இப்ப எறும்புகள்கிட்ட கேட்க போகும்போது, அந்த எறும்புகள்லாம் எங்களால உங்களுக்கு தர முடியாது, அது எங்களுக்காக மட்டுமே நாங்க உருவாக்குன ஸ்பெஷல் ட்ரிங்க், சோ எங்களால அதை தர முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹாஷா திட்டி இவங்களை வெளியே அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டாம்பூச்சியும் கரப்பாம்பூச்சியும் தன்னோட திக் ஃப்ரெண்டான வெட்டுக்கிளியை காப்பாத்துறதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது இந்த எறும்புகளெல்லாம் தோக்கடிக்கணும்னா இந்த ஒரே ஒருத்தரால் தான் முடியும், அதாவது எறும்பு தீனியை நம்ம கூட்டு வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு தீனி தேடுற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் எறும்பு தீனிகிட்ட சொல்கிறாங்க, நீ எங்கள் கூட வந்தேனா உனக்கு நிறைய உனக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கும், எறும்புகள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே எறும்பு தீனி ஆசைப்பட்டு இவங்க கூடையே போகுது. அதுக்கப்புறம் நம்மளோட பட்டாம்பூச்சி, கரப்பாம்பூச்சி, எறும்பு தீனி இவங்க மூணு பேரும் போயிட்டு இருக்க வழியில ஒரு பாம்பு வழி மறைச்சி, நீங்க எல்லாரும் எனக்கும் உணவாக போறீங்க அப்படின்னு சொல்லுது. உடனே இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பயந்துட்டாங்க. உடனே நம்மளோட பட்டாம்பூச்சி ஒரு ஐடியா பண்ணுது. அதாவது இவங்க பாம்பு கிட்ட சொல்லுது, நீ எங்க கூட வந்தேனா நீ வசிக்கிறதுக்கு உனக்கு ஒரு பெரிய புத்து இருக்கு, நீ அங்க வந்து வசிக்கலாம், எங்க கூட வா அப்படின்னு சொல்லி அதையும் தன் கூட்டத்துல இவங்க மூணு பேரும் சேர்த்துட்டு நாலு பேரா, எறும்பு தீனி, அப்புறம் கரப்பாம்பூச்சி, பட்டாம்பூச்சி, அப்புறம் பாம்பு, எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இவங்க நாலு பேரும் போயிட்டு இருக்க வழியில பட்டாம்பூச்சி அது மனசுல நினைக்குது, ஐயோ இந்த பாம்போட புத்து அதுக்கு கிடைக்கலனா நம்ம எல்லாரையுமே கொன்னுருமே, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பட்டாம்பூச்சி யோசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு மரத்து மேல இருந்து ஒரு கீரி இவங்கள பாத்துக்கிட்டே இருக்கு. உடனே பட்டாம்பூச்சி வந்து ஒரு யோசனை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சிட்டு சொல்லி, நீ இவங்க ரெண்டு பேரையும் தனியா ஒரு இடத்த கூட்டிட்டு போ, தண்ணி குடிக்க ஏதாவது இவங்களுக்கு குடு அப்படின்னு சொல்லி கரப்பாம்பூச்சிட்டு சொல்லி பட்டாம்பூச்சி அனுப்பிடுது. பட்டாம்பூச்சி தனியா அந்த கீறிட்டு போய் சொல்லுது, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அந்த எங்க வேலை முடிஞ்சோன்னா உனக்கு வேணா அந்த பாம்பனி சாப்பிட்டுக்கா அப்படின்னு சொல்லி இந்த பட்டாம்பூச்சி வந்து அந்த கீறிட்டு சொல்லுது. உடனே அந்த கீரியும், சரி நமக்கு தான் உணவு கிடைக்க போகுது, இவங்க சொல்றத கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கீரியும் இவங்க கூட்டத்துல ஜாயிண்ட் அடிக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட டீம் ரெடி ஆயாச்சு. நம்ம டீம் ரெடி ஆனோடனே இவங்க எல்லாரும் எறும்பு புத்துக்கு போறாங்க. அந்த எறும்பு புத்துக்கு போனோன்னுதான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. அதாவது அந்த எறும்பு புத்துல எல்லாம் எல்லா எறும்பும் பக்கத்து புத்துல இருக்க எறும்புகள் எல்லாம் சேர்ந்து கூட்டமா இருக்காங்க. நிறைய புத்துல இருக்க எறும்புகள் எல்லாம் சேர்ந்து கூட்டமா இருக்கும் போது அப்பந்தான் பட்டாம்பூச்சி ஒரு ஐடியா பண்ணுது. அதாவது எல்லா பாம்புகள்கிட்ட சொல்லுது, நீ வந்து உன்னோட கூட்டத்துல இருக்க எல்லாரையும் கூடு, ஏன்னா நிறைய புத்தோட எறும்புகள்லாம் இருக்கு, அவ்வளவு புத்துலையும் நீ வசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது பாம்பு கிட்ட சொல்லுது. அந்தால கரப்பாம்பூச்சி போய் எறும்பு தீனிகிட்ட சொல்லுது, நீ வந்து நிறைய எறும்பு தீனிகளை கூட்டிட்டு வா, இவங்களை தோக்கடிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம நிறைய சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கரப்பாம்பூச்சி எறும்பு தீனிகிட்ட சொல்லுது. அதுக்கப்புறம் இவங்க பட்டாம்பூச்சியும் கரப்பாம்பூச்சியும் போய் கீரிபிள்ளிட்ட சொல்லுது, நிறைய பாம்புகள் வருது, ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க, அப்போ உங்களுக்கு நிறைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பாம்புகள் எல்லா
கீரி பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் பெரிய படையா ஒரு மைதான மாதிரி இருக்கு. அந்த இடத்துல பல பேர் டீ காபி வடை அந்த மாதிரி விற்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பல ஊர்ல இருந்து பல இடங்கள்ல இருந்து டிவி சேனல்ஸ் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கும் போது ரெண்டு டீமுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. கீரி பிள்ளைகள் எல்லாம் உருண்டு உருண்டு எல்லா எறும்புகளையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாம்புகள் என்னன்னா ஒவ்வொரு புத்துக்குள்ள நுழைஞ்சி ஒவ்வொரு புத்தி நாசமாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த எதிர்த்தா இருக்கிற எறும்புகளும் சும்மா இல்ல, அவங்க இஷ்டத்துக்கு வில்ல மூடுறாங்க, இலையில பறந்து வந்து அட்டாக் பண்றாங்க. கரப்பாம்பூச்சியும் பட்டாம்பூச்சியும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே மார்வேடத்துல அந்த கூட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஏன்னா என்ன பிளான்னா இவங்க கூட சண்டை நடக்கும்போது பட்டாம்பூச்சி கரப்பாம்பூச்சி யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஸோ புத்துக்குள்ள யாருமே இல்லை, எல்லாரும் வெளியே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இவங்க உள்ள போய் அதை எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்து வெற்றிகரமா எடுத்துட்டு வெளியே வந்த உடனேயே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஃப்ரெண்டை குணமாக்கிட்டு இவங்க வெளியே வரும்போது அங்க பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. உடனே வெட்டுக்கிளி கேக்குதுங்க, என்ன அப்படின்னு சொல்லி வெட்டுக்கிளி கேக்குது. இதோட நம்மளோட வாழ்க்கையில நடந்த அந்த எறும்பு சொன்ன கதை முடியுது. ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி, இதுல யாரு முட்டாள், நம்மளோட எறும்பு தீனியா இல்லனா எறும்புகளா பாம்பா அதுவும் இல்லனா கீரி பிள்ளையா, இவங்கள யாருன்னு நீங்க எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, டாடா, பாய் பாய்.